ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பைஜி. நான் அங்கே ஜெயஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கோசரம் இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படத்தோட பேர் ஈவன் லேம்ஸ் ஹாவ் டீத். 2015 வெளிவந்த இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஆனால் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு கதையோட ஃபர்ஸ்ட் சீனுக்கு போயிடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் கேடி ஸ்லோவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் நியூயார்க் போறாங்க. சோ அந்த நியூயார்க்ல போயிட்டு சூப்பரா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த ஷாப்பிங்கோசரம் இவங்க இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல போயிட்டு ஒரு 1 month ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா கேஷ் தேவை இல்லைங்களா ஷாப்பிங் பண்ண. சோ அதை பத்தி தான் இவங்க எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருந்த சீன் அப்படியே கட் ஆயிட்டு இவங்களை பிக் பண்ணதுக்கு இந்த கேட்டின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளுடைய அங்கிள் ஜேசன் அப்படின்றவரு இவங்களுடைய இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி ஜேசன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இவங்க ரெண்டு பேரையும் பிக் பண்ணி இன்னை நாள் நைட்டுக்கு அவருடைய வீட்டில் அவர் தங்க வைக்க போறாரு. ஸோ அதனால அங்க அவங்களை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா ஜேசனோட ஒய்ஃபும் நல்லா வெல்கம் பண்ணிட்டு அவங்க அங்க தங்க வைக்கும் போது அனை நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு விஷயத்த பேசிக்கிறாங்க. இந்த பார் கேட்டி, நம்ம நம்மளுடைய உண்மையான பேரோட அங்க போ தேவையில்லை. அங்க ஒர்க் பண்ற அந்த 1 month நம்ம வேற ஏதாச்சும் பேரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோவன் அப்படின்றவ என்ன பண்றானா, ஒரு சஜஷன் தரா. அதுக்கு கேட்டியும் ஒத்துக்க ஸ்லோவன் அவளோட பேரை ஹீத்தர்னும் கேட்டி அவளுடைய பேரை ரிப்ரி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அங்கிள் ஜேசன் இருக்கார்ல, அவர் தான் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுறாரு. விட்டுட்டு இறக்கி விடும் போது, இந்த பாருங்க, நீங்க என்னதான் ஜாலியா ஒரு இடத்துக்கு போனாலும் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க தனியா போறீங்க. சோ சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணும், அந்த டெக்ஸ்ட்ல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கும் ஆல்பபெட் ஆர்டர்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டு நீங்க போடணும். இன்னை நாளைக்கான வேர்ட் ஆப்பிள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு அங்க பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது இப்ப கிட்டத்தட்ட 1 hour இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இவங்களுக்கு பஸ் வர. அப்படி இவங்க நின்றுட்டு இருக்கும் போது அங்க ரெண்டு பசங்க ஒரு ப்ளூ கலர் ட்ரக்ல இவங்களை பாத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. சோ அவங்க அப்படி போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஏதாச்சும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றாங்க. இப்படி ஆர்டர் பண்ணிட்டே நிக்கும் போது இப்ப வெளியே போனாங்களே ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து யதார்த்தமா இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிற மாதிரி இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. சரி, இவங்க மட்டும் பேசிட்டு இருக்கணும்னு இவங்க போய் ஒரு டேபிள்ல உட்காந்தா அதே டேபிள் இந்த ரெண்டு பசங்களும் ஷேரும் பண்ணிக்கிறாங்க. வரவங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, இதுல ஒருத்தன் பேரு ஜெடு, இன்னொருத்தன் பேரு லூகாஸ். சோ இப்படி அவங்க வாலண்டியரா வந்து பேசும்போது கேடிஎஸ் லோவனும் அவங்களுடைய உண்மையான பேரை சொல்லாம இவங்க ஒரு நேம் கிரியேட் பண்ணாருங்க இல்லைங்களா, அந்த நேம சொல்லி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. பட் திரும்பி திரும்பி அவங்க ரொம்ப பேசவே இந்த மாதிரி நாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறோம் அப்படின்ற டீடைல சொல்ல, சரி ஓகே நீங்க ஏன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு, நாங்க ட்ரக் வச்சிருக்கோம், வேணா நாங்க உங்களுக்கு ரைட் தரோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. ஆனா திரும்பி திரும்பி கேட்க, ஓகே டைம் ஆகுது போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடுக்கான ஆஃபருக்கு ஓகேன்னு இவங்க சொல்ல ஒரு வழியா 4 அந்த ட்ரக்ல கிளம்புறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது, நல்லா தான் பேசிட்டு போறாங்க. ஆனா போக போக ரொம்ப தூரம் இந்த ட்ரக் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போக வேண்டிய ஃபார்ம் ஹவுஸை தாண்டி அவங்க வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. அப்ப ஸ்லோவனுக்கு டவுட் வந்து, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு ஓரமா போயிட்டு இவங்களுடைய வண்டி நிக்குது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க, நல்லா வயசானவங்களா இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெட் அண்ட் லூகாஸோட அம்மா அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, சரி ஓகே போற வழியில இவங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்களும் நம்பி உள்ள போறாங்க. போன இடத்துல என்ன நடக்கும், சின்னதா பிஸ்கெட்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி டீ கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வயசான லேடி உங்களுக்கு ஆஃபர் பண்ண நம்பி போய் இந்த ரெண்டு பசங்களும் அதை குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா குடிச்ச அடுத்த 5 இவங்களுடைய விஷன் பிளர் ஆகுது, கண்ணு சரியா தெரியல, லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா மயங்கறதுக்குள்ள ஓடிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு வெளியில ஓடியும் வந்துட்டாருங்க. ஆனா என்னதான் ஓடி வந்தாலும் அவளுங்க பின்னாடி இந்த ஜெட்டும் லூகாஸும் வந்து ரெண்டு பேரும் மயங்கின நிலைமையில திரும்பி தோல் மேல தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல காட்டுக்கு நடுவுல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அரகுர ஆடையோட செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் கையாமையான்னு கத்திட்டு இருக்க, அவங்களுக்கு தேவைப்படுற டெய்லி நீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டெய்லி நீட்ஸ் தான் எடுத்துட்டு வந்து இந்த ஜெட்ன்ற பையன் கொடுத்துட்டு, உங்களுக்கான துணி, பெட், டாய்லெட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இங்கதான் வாழ போறீங்க, நாங்க சொல்றதான் செய்ய போறீங்க அப்படின்னு அவன் மிரட்டிட்டு போக, சரி வேற வழி இல்லாம அரகுறையா நிக்கிறோமே, நாம எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா அந்த ஜெட்ன்றவன், அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களுக்கு கொடுத்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்த வரா, இவன் பேரு பூரிஸ். ஆக்சுவலி இவன் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ் போல இருக்கு. வந்தவன் இந்த ரெண்டு பொண்ணையும் ஒரு மாதிரி பாத்துட்டு இந்த கேட்டி கிட்ட இருந்த போனை மட்டும் எடுத்துட்டான். எடுத்துட்டு அதுல இவங்களுடைய டீடைல செக் பண்ணா அப்பதான் தெரிய வருது இவளுங்க பேர் சொன்னாலுங்க இல்லைங்களா, ஹீத்தர் அண்ட் ரிப்ரின்னு சொல்லிட்டு அது பொய்யான பேருன்னு. பாருடா நம்ம ஃப்ராடுனா இவளுங்க அதுக்கு மேல ஃப்ராடா இருக்காங்க, வேற ஏதோ பேரை சொல்லியிருக்காங்க. சரி ஓகே இந்தா உங்க அங்கிள் ஏதோ ஒரு கோட் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு, அந்த கோட் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோடனே இவ ஆப்பிள்னு சொல்றா. ஆக்சுவலி நேத்திய நாளுக்கு தான் ஆப்பிள், செகண்ட் டேக்கு ஏதாச்சும் பீல ஆரம்பிக்கிற வேர்ட் கொடுக்கணும். அது தெரியாத இந்த போரிஸ்ட்ரம் என்ன பண்றான், ஆப்பிள்னு போட்டு ஒரு கோடிங்ல
எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அங்கிளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன் இந்த ஜேட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு கையில துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்கான். இந்த லூகஸ் வந்து இவங்க குளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போறான். அதுவும் எப்படி, ஓப்பனா திறந்தவெளி புல்வெளியா இருக்கு, அந்த ட்ரக்லயே ஏதோ ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி ரெடி பண்ணி குளிங்க அப்படின்ட்டு போக, அப்ப அந்த இடத்துல அந்த ஊரோட செரிஃப் இருப்பார்ல, அவர் கண்ணை தூக்கிட்டு வராரு. டேய் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பாத்துட்டு இங்க வந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க கேட்க, பயந்து போன கேட்டியன் ஸ்லோவனும், சார் எங்களை இந்த மாதிரி கடத்திட்டு வந்து இங்க வச்சு குடும்பப்படுத்துறானுங்க சார் அப்படின்னு போய் அவர் பின்னாடி நிக்க, அவனா வில்லத்தனமா சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவனுங்க கும்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த கும்பல்ல இவனும் ஒரு ஆள் போல இருக்கு. என்னடா இப்ப சூப்பரா ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரு ட்ரக்குள்ள அனுப்பிச்சு விட்டதும் இவன் உள்ள போயிட்டு அந்த கேட்டின்ற பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை சீரழிச்சுட்டு வெளியில வர, இந்த மாதிரி ஒரு பயங்கரம் நடந்ததால அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ராமாட்டிக் கண்டிஷன்ல இருக்கா, வேற வழி இல்லாம இந்த ஸ்லோவன் இருக்கால அவ உள்ள போயிட்டு, சரிமா ஒன்னும் இல்ல பயப்படாது எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு கேட்டிக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் அங்க கட்டாக இங்க ஜேசன் அங்கிள காட்டுறாங்க, வந்த ஒரு ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி அவங்க நேத்து ஆப்பிள் அமைச்சாலுங்க இன்னைக்கும் ஆப்பிள் அமைச்சிருக்காங்க, ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சந்தேகத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது, இந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த ஜெட்டும் லூகாஸும் அடுத்ததா ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரகடா இருக்கான், அவன் என்ன பண்றான், ஸ்லோவனை பிக் பண்ணிடுறான். பிக் பண்ணிட்டு அந்த ட்ரெய்லர் உள்ள போனவன் பயங்கரமான சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. கையில சிகரெட் புடிச்சுட்டே வந்தவன் என்ன பண்ணா அந்த சூட்டாலே எடுத்து அவ வயித்துலதான் வச்சு சூடு போட ஆரம்பிக்க, பாவம் வழியில இந்த பொண்ணு கத்துறா, அப்படியே கத்த கத்த அவளை சீரழிச்சிட்டு அவன் அங்கிருந்து வெளியில போக, திரும்பி கட் பண்ணி நம்ம ஜேசனுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. ஜேசன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாரு. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தேடுறதுக்கோசரம் அவர் அங்கிருந்து கிளம்ப, இப்ப திரும்பி காட்டுக்குள்ள காட்டினா இருக்க இருக்க இந்த பொண்ணுங்களுக்கு ஏற்படுற அந்த கொடூரம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்ப இந்த ஜெட்டு லூகாஸ் என்ன பண்றாங்க, இவங்களுடைய தலையில வந்துட்டு ஒரு கருப்பு கலர் போர்வியை போத்துறாங்க. போத்திட்டு கம்முன்னு நில்லுங்க அப்படின்னு சொல்ல அங்க ஒரு கஸ்டமர் வரா. அப்ப அங்க வந்த கஸ்டமர் ஒரு மாதிரி பண்ணி மூஞ்சு மாதிரி என்ன பண்றானா, ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்தவன் ஸ்லோவன் என்ன பண்ணிட்டானா செலக்ட் பண்ணி உள்ள அந்த ட்ரக்குக்குள்ள கூட்டு போயிட்டான். இவன் இருக்கிற சைக்கோக்குலாம் சைக்கோப்புல இருக்கு, அவ கதற சத்தம் அந்த காடு முழுக்க கேக்குது. ஆனாலும் அவன் வந்த வேலையை அவன் முடிச்சிட்டு போக இந்த பொண்ணு உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா ஸ்லோவன். அப்ப கேட்டி வந்து என்ன ஆச்சு சொல்லுமா அப்படின்னா, அவன் என்ன பண்ணான்னு சொல்ல கூட முடியாத அளவுக்கு அவன் ஒரு கொடூரத்தை இந்த பொண்ணுக்கு பண்ணிட்டு போக கட் பண்ணி இந்த செரிஃப் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்கதான் ஜேசன் நேரா வராரு, ஏன்னா லாஸ்டா வந்து அவங்க இந்த ஊருக்கு தானே வந்தாங்க. ஆனால அந்த செரிஃப் கிட்ட வந்து டீடைல் கேக்குறப்போ செரிஃப் வந்து ரொம்ப நல்ல மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரியுது, இவர் ஜஸ்ட் வந்து இந்த ஜேசன் வந்து ஒரு போலீஸ்மேன் மட்டும் கிடையாது, ஒரு எஃபிஐ ஏஜென்ட் கூட. இது தெரிஞ்ச இந்த செரிஃப் லைட்டா கொஞ்சம் இதா இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளோட மர்மோல தூக்கி இருக்கும், எப்படி கண்டுபிடிச்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவரை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ண, அப்பதான் ஜேசன் சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோட்வேர்ட் கேட்டிருந்தேன், ஆனா அவங்க திருப்பி திருப்பி ஒரே கோட்வோட அனுப்புறாங்க, அதனாலதான் எனக்கு வந்துட்டு டவுட்டா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப இந்த செரிஃப்க்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அடிப்பாவீங்களா ஆப்பிள்ன்ற ஒரு கோட்வேர்ட மட்டும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இவன் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்க, இப்ப கட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. இந்த செரிஃப் இருக்கால அவன் என்ன பண்ணிட்டா இந்த கிட்னாப்பர் போரிஸ் கிட்ட இந்த மாதிரி அவளுங்க வந்து மாத்தி மாத்தி கோட்வேர்ட சொன்னதை வந்துட்டு சொல்லிட்டான். சொன்னதால வந்தவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவு புத்திசாலிங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மிரட்டிட்டு இந்த ஜெட் இருக்கால அவனை மட்டும் கொஞ்சம் தூரமா கூட்டு போயிட்டு அவளுங்க ரெண்டு பேருடைய அங்கிள் வந்து எஃபிஐல இருக்கான் போல இருக்கு, அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஹியூமன் டிராபிகிங் பண்றதெல்லாம் தெரிஞ்சிடும், சோ இவளுங்க இனிமே நம்ம பிசினஸ்க்கு தேவையில்ல, நம்ம வேற ஆள பாத்துக்கலாம், இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுடு கொண்டு அப்படியே இங்கே புதைச்சிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக, இதை வந்து கேட்டி வந்து யாருக்கும் தெரியாம ஒட்டு கேட்டா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஜேசன் அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னு காட்டினா, அந்த காஃபி ஷாப்ல தானே இவங்க லாஸ்டா போனாருங்க, சோ அதனால அங்க போய் கேட்க அவர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ ட்ரக்கு ரெண்டு பசங்க வந்தானுங்க அப்படின்றத அந்த காஃபி ஷாப்ல இருந்த ஆள் வந்து சொல்லிட்டாரு. சரி ஓகே, ஒரு ப்ளூ ட்ரக்ல இருந்த ரெண்டு பசங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற டீடைல் இப்ப ஜேசனுக்கு தெரிஞ்சதால அந்த ப்ளூ ட்ரக்கு தேடுறதுக்கு இவர் போறாரு. இப்ப திரும்பி காட்டுக்குள்ளார காட்டினா கேடிஎம் ஸ்லோவனு ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிட்னாப்பர்ல ஒரு ஆள் வந்தாங்களா கொஞ்சம் மாதிரி ரகடா, அவன் அங்க வரான். அவன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, இங்கேயே உட்காந்து இவங்களை பாத்துட்டு இவங்களை கொல்ல சொல்லிட்டாங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக இவன் உட்காந்து இந்த ரெண்டு பொண்ணையும் வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கான். அப்ப கேட்டி என்ன பண்றா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அவளுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிட்டு அவனை லைட்டா செடியூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசுறா. பேசிக்கிட்டே அவ கிட்ட வர ஸ்லோவனுக்கு ஒன்னும் புரியல, இவ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த பண்ணி மூஞ்சு வாயம் வந்தால அதுல இருந்தே நம்ம ஸ்லோவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியேதான் இருக்கா. சோ அதனால அவ அங்கிருந்து படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போது இவ கிட்ட போனவ ஹக் பண்ணி கழுத்த கவலான்னு கிட்ட போற மாதிரி போய் அவன் கழுத்தல் முறியற அளவுக்கு இவ பல்ல வச்சு கடிச்சு அப்படியே சதைய பிச்சு எடுத்துட்டா. எடுத்துவா அவங்க கிட்ட அந்த கீ எடுத்து அவங்களை கட்டிருந்தாங்கல்ல அந்த செயின், அதுல இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓட அந்த இடத்துக்கு அந்த செரிஃப் வந்து பாக்குறான். எங்கடா இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாவடிக்கணும்ல இவளுங்கள, அதுக்கோசரம் அவனே அங்க வந்துட்டான் போல இருக்கு. சோ வந்து பார்த்தா இவளுங்களை காணும். அப்ப திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆகுற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த கேடிஎஸ் லோனும் செரிஃபோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு வழியா கிளம்பிட்டாருங்க. அப்பாடா
தப்பிச்சிட்டாருங்க. அப்படி தப்பிச்சவருங்க நேரா எங்க போறாருங்கன்னு பார்த்தா அங்கிள் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போல பக்கத்துல இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போறாருங்க. கோடாலி சுத்தி பாலு நிறைய ஆணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருக்கிற கடைக்காரனை மிரட்டி அது எல்லாத்தையும் வந்துட்டு காசு இல்லாமலே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க. இன்னொரு சைடு அங்கிள் ஜேசனை காட்டினா அங்க இருக்கக்கூடிய கார் இன்சூரன்ஸ் உடைய ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு ப்ளூ கலர் ட்ரக்க இந்த டவுன்ல நான் இடிச்சிட்டேன், சோ அதனால அந்த ப்ளூ ட்ரக்கோடைய டீடைல் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளவரா பேச அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்த லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ளூ ட்ரக் யாருடையது அப்படின்ற டீடைல கொடுத்துட்டாங்க. இப்ப கட் பண்ணி இந்த போரிஸ் ஒருத்தனால ஜெட்டுக்கும் லூகாஸ்க்கும் ஹெட் மாறி அவனுடைய வீட்டுல காட்டுறாங்க. இந்த போலீஸோடைய வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்த இவங்க என்ன பண்றாங்க, அந்த டென்னிஸ் பால் இல்லைங்களா அதுல ஆணி எல்லாம் குத்தி அங்கிருந்து வேக வேகமா த்ரோ பண்ண அவன் மூஞ்சில ஒண்ணு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் பண்ண மூஞ்ச கிழிச்சு அடிக்குது. அவன் மேற்கொண்டு ஏஞ்சி வரலான்னு பார்த்தா அடுத்தடுத்த பால வீசி அவனுங்க மூஞ்ச அவனுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டு நகன்னு எல்லாத்தையும் புடுங்கி எடுத்து பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க அந்த போரிஸ்ன்றவன. நம்ம ஜீசன் எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்கன்னா போரிஸோட வீட்டுல தான். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில கொடுத்த அட்ரஸ் போரிஸோட அட்ரஸ். அவர் உள்ள வரத்துக்குள்ளார இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தொடர்ந்து என்ன பண்றாங்க, அந்த பன்னி மாஸ்க் ஒன்னு போட்டு வந்தால அவன் யாருன்ற டீடைல மட்டும் கேக்குறாங்க. ஏன்னா அவனோட முகம் மட்டும் இவங்களுக்கு தெரியாது. ஆனா கேட்க கேட்க இந்த போரிஸ்ன்றவன் அந்த பதில சொல்லாதால அவனோட ஆசன வாயிலே ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை குத்திட்டு இவருங்க அங்கிருந்து போக இப்பதான் நம்ம ஜேசன் அங்கிள் உள்ள வராரு. உள்ள வந்தா உயிர் போற நிலைமையில இன்னும் கொஞ்சம் நஞ்சம்தான் ஊட்டிட்டு இருக்க இந்த போரிஸ்க்கு. அப்படியே டேபிள்ல தொங்கிட்டு இருக்க அவனை பாத்துட்டு இருக்க அவரு என்னடாச்சு உனக்கு அப்படின்னு விசாரிக்கலான்னு போனா அதுக்குள்ள பின்னாடி கார் இன்ஜின் ஆனார சத்தம் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு ப்ளூ கலர் ட்ரக் நின்னுச்சு இல்லைங்களா. அந்த ப்ளூ கலர் ட்ரக் பயங்கர வேகமா அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போறது நம்மளுடைய கேட்டியும் ஸ்லோவனும் தான். ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அதனாலதான் இவளுங்க போன கார் அங்கேயே விட்டுட்டு அந்த ப்ளூ கலர் ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த சீன்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த போரிஸ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா செரிஃபோடைய ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு ஜேசன் வராரு. வந்த ஒரு போரிஸ பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கேட்டியோட நம்பருக்கு கால் அடிக்கிறாரு. ஆனா அவர் அந்த இடத்துல இருந்து கேட்டியோட நம்பருக்கு கால் அடிப்பாரு அப்படின்றத இந்த செரீஃப் வந்துட்டு எதிர்பார்க்கல. அவர் கால் அடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த செரீஃபோடைய பாக்கெட்ல இருந்து கேட்டியோட போன் அடிக்குமா. கண்டுபிடிச்சாரு ஜேசன், இவனும் அதுல சேர்ந்தவன் தான் அந்த கூட்டாளிகள்ல ஒருத்தன் தான் சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அவர் அப்படியே திரும்புற டைம்ல துப்பாக்கி தூக்கிட்டு நிக்கிற அந்த செரீஃப் தப்பு பண்ணிட்டே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த சீன் அங்க அப்ரப்டா கட் ஆயிட்டு இங்க கேட்டியும் ஸ்லோவனையும் காட்டுறாங்க. இவனுங்க அந்த பன்னி மாஸ்க் போட்டு வந்தால அவன் யாருன்றத தேடுறதுலதான் குறியா இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு சர்ச் வரமா நிறுத்தினா அந்த டவுனுடைய பிரீஸ்ட் இருப்பார்ல அவர் அங்க நிக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க எப்படியோ ஸ்னீக் பண்ணி அந்த டவுனுடைய பிரீஸ்ட் தான் அந்த பன்னி மாஸ்க் போட்டு வந்து ஸ்லோவனை அப்படி கொடூரமா கற்பழிச்சது அப்படின்றது தெரிஞ்சவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதனால மெயின் டோர் வழியா நம்ம ஸ்லோவன் என்ன பண்றா, பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு போயிட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே அடாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டும் போது என்ன பண்ண முடியும் ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் தென்னாவட்டா நிக்க பழியன்னு ஒரு அடி உழுது. யாருன்னு பார்த்தா நம்ம கேட்டி பின் பக்கத்துல இருந்து மண்டையை காட்டி ஒரு அடி அடிக்க அப்படியே மட்டையாயும் அவன் கீழே உண்டான். அப்படியே அவன் கதையை அங்க முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஜெட்டு லூகாஸ் இருக்கான்ல அவனை தேடி வராங்க. வந்துட்டு காரை விட்டு இறங்கி கீழே போறப்பதான் தெரியுது இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த பிரீஸ்ட் இருக்கான்ல அவன் அச்சாங்க சாச்சது மட்டும் இல்ல அவனை ஒரு செயின்ல கட்டி வர ரோட எல்லாம் தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த வலி அவனுக்கு. ஏன்னா இவங்க இதுக்கு அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிருக்காங்க அவனுங்க. செம்மையா பழி வாங்குறாங்கல்ல, சரி அப்படியே இவனை கட்டி போட்டுட்டு இருந்தாங்களே விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல, அங்க இருந்த ஒரு கேசோலின் எடுத்துட்டு வந்து இவன் மேல ஊத்தி பத்த விட்டுட்டு அதுவும் நடு ரோட்லயே நல்லா பத்த விட்டு ஏரிய விட்டுட்டு செயினை கட் பண்ணி விட்டு வண்டி எடுத்துட்டு அந்த ஜெட்டு லூகாஸ் இருக்கான்ல அவனை தேடி மேற்கொண்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி செரீஃபோட வீட்டுல காட்டினா நம்ம ஜெய்சன் அங்கல துப்பாக்கி முனையில மிரட்டினா இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு வந்து ஒரு சேர்ல போட்டு கட்டி போட்டு வச்சுட்டான். கட்டி போட்டு அவன் டயலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப புதுசா ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு இன்னொரு ரூம்ல போயிட்டு அந்த பொண்ணுங்களை கட்டி போடுறான். இது எல்லாத்தையும் ஜெய்சன் பாத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அவரால் ஒன்னும் பண்ண முடியல, கட்டி போட்டு வச்சுட்டான். சோ அந்த பொண்ணுங்க பாவம் அடுத்ததா இவங்களை மாதிரி மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு இந்த செரீஃப் கிட்ட. அவங்க கிட்ட போயிட்டு இவன் வந்துட்டு அடுத்ததா கட்டி போட்டுட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடியில இருந்து அடுத்ததா மட்டான் ஒரு அடி. என்னன்னு பார்த்தா கேட்டியும் ஸ்லோவன் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க ஷெரீஃப் அடிச்சு போட்டு அவன் மட்டையானதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு சேர் அலாட் பண்ணி அவனை கட்டி போட்டுட்டு ஒரு ரஷ்யன் ரோலெட் வளரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றாங்க. என்னன்னா ஒரே ஒரு புல்லட்டு ஒரு துப்பாக்கி, எந்த கிளுக்குல வந்துட்டு கன்னு ஷார்ட் ஆகும் தெரியாது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே ஒரு புல்லட்டை போட்டு மாத்தி மாத்தி அவனோட துப்பாக்கி வச்சு அவனுக்கே விளையாட்டு காட்ட கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஒரு ஒரு புல்லட்டுக்கும் உயிர் போற மாதிரி பயப்படுறான். அவன் என்னதான் பயந்தாலும் சரி அவன் என்னதான் சாரி சொன்னாலும் சரி இவளுங்க அவனை விட போறது இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். சோ கடைசியா கேட்டியோடைய ஒரு டேர்ன் வரும் இல்லைங்களா, அந்த டேர்ன்ல என்ன ஆயிடுச்சுன்னா கன்னு ஃபயர் ஆயிடுச்சு, தலை அப்படியே வெச்சு ரெண்டா சதற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே பயந்து போன அவளுங்கள கேட்டியும் ஸ்லோவனும் காப்பாத்தி விட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாளுங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் போய் ஜேசனை காப்பாத்த ஜேசன் கேக்குறாரு அவனை யார் கொன்னது உங்களை யார் காப்பாத்தினது அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேட்டியும் ஸ்லோவனும் சொல்லியிருக்காங்க போல இருக்கு எங்களை பத்தி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்லாதால ஜேசனுக்கு யார் கொன்னாங்க அப்படின்ற க்ளூ கிடைக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஜெட் இருக்கான்ல
ஜெட்டு லூகாஸ்னு ரெண்டு பசங்க வந்தாங்களே அவங்களுடைய வீட்டுல காட்டினா அங்க கேட்டியும் ஸ்லோவனும் போயிட்டு அவங்களுடைய அம்மானு ஒரு கேள்வி இருந்தால அந்த கேள்வி குடிக்கிற ஏதோ ஒரு ட்ரிங்க்ல வந்துட்டு மயக்க மறந்து கலந்து வச்சுட்டாருங்க போல இருக்கு. அதை குடிச்சிட்டு அந்த அம்மா அங்க மட்டையாக தெரியல வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அந்த கேள்வியை வந்துட்டு ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சுட்டு அவ கண்ணு முன்னாடியே அவளுடைய பையன் இருக்கால ஜெட்டு அவனோட மண்டையில பேஸ்பால் பேட்டையால ஒரே அட்டி அவன் மடானு கீழே உள்ள இந்த கேள்விக்கு மூஞ்ச பாக்கணுமா எப்படி இருக்கு பாருங்க அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த டர்ன் இந்த லூகாஸ்க்கு. ஆக்சுவலி இந்த லூகாஸ் தான் வந்து உண்மையான பையன் போல இருக்கு. அதனால இவளுங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை இந்த கேள்வியை நீயே அடிச்சு கொலை பண்ணிட்டா உன் உயிரை உன் கையில நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல அம்மானு கூட பாக்காம நேரா போயிட்டு அந்த கேள்வி அடிக்கலான்னு போனா, ஓ அவ்வளவு அறிவாரியா நீ, உன் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தியை காட்டி ஒரு சுடு சுட்டு அவனை சாவடிச்சுட்டு அவன் கையிலே துப்பாக்கியே வச்சுட்டாளுங்க. சோ இவளுங்களுடைய பிளான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததுல கொலைங்க அந்த கொலைங்க எல்லாத்துக்குமே இந்த லூகாஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இவளுங்க பேரு வெளியில வராம தப்பிக்கணும், அதே டைம்ல பழி வாங்கணும், இதுதான் பிளான். சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா இப்ப வந்துட்டு என்ன பண்ணுது, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா காசு தரேன், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, என் உயிரை மட்டும் விட்டுருங்கம்மா அப்படின்னு வந்துட்டு வேற பேச, ஆஹா வந்துட்டாங்கயா பார்கெயின் பண்றதுக்கு, எதுக்கு எதை பார்கெயின் பண்ற, உனக்கு தனியா ஒண்ணு வச்சிருக்கோம் ஸ்பெஷலா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவில் டெட்ல வர மாதிரி ஒரு மிஷின் எடுத்துட்டு வராங்க. ஆனா அது சா இது ஏதோ கிரைண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து கேட்டி அந்த அம்மா மூஞ்சிலே விட்டு கொட 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 கொடன்னு குடஞ்சி எடுத்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பழி வாங்குறவங்க எல்லாரையும் பழி வாங்கியாச்சு, அப்படியே அந்த குரூப்ல இருந்தவங்களும் முடிஞ்சு போயிட்டாங்க இல்லைங்களா. அப்படியே எல்லா சீனும் ஃபேட் அவுட் ஆயிட்டு அடுத்த சீன்ல ஜேசனோட வீட்டுல காட்டினா கேட்டியும் ஸ்லோவனும் நல்ல நிலைமையில இருக்காங்க, பேக்கேஜ் பண்ணிட்டு எங்கேயோ போறாங்க, நியூயார்க் சிட்டி தான் போல இருக்கு. ஆமா நியூயார்க் சிட்டிக்கு போறாங்க. சோ எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு, இவங்களை சீரழிச்சவங்களை இவங்களே தனியா நின்று வேட்டையாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் ஜேசனுக்கு இவளுங்க தான் இதையும் பண்ணாளுங்க அப்படின்ற க்ளூ கிடைக்கல போல இருக்கு. கிடைச்சிருந்தா அவர் வந்துட்டு ஏதாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு இல்லைங்களா, நல்லபடியா தான் இருக்காரு. சோ அதனால அவருக்கும் க்ளூ கிடைக்கல, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. எப்படி இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே படம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல ஃபியூச்சர் வீடியோஸை பார்க்கறதுக்கு என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ, பை பை, டேக் கேர்.